கிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்கெட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு வணிகத் துறை பேரமைப்பு கோயம்பேடு காய் பழம் பூ மார்க்கெட் எல்லாம் இணைந்து தமிழகம் தழுவி அளவில் மார்க்கெட்டுகளை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 10ஆம் தேதி கடை அடைப்பு போராட்டம் நாங்கள் தேதி அறிவித்திருந்தோம். அதில் சிறு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு உடனடியாக எங்களோடு உயரதிகாரிகள் மட்டத்தை கூட்டி நேற்று ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து எங்களோடு விவாதித்து அந்த கூட்டத்துக்கு பிறகு தொடர்ந்து எங்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் மார்க்கெட் காய்கறி பழம் பூ மார்க்கெட் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு இறுதியாக இன்று ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவு என்பது வருகின்ற புதன்கிழமை அன்று வருகின்ற 10ஆம் தேதி கடை அடைப்பு 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா இருக்கின்ற காரணத்தினாலும் தமிழக அரசு தொடர்ந்து ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாள் கடை அடைப்பு என்று சொன்னால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு போய்விடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டும் தொடர்ந்து வியாபாரிகளுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்வு காணக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட் பராமரிப்பு செலவுக்காக ஏறக்குறைய 4.5 கோடி ஒதுக்கப்பட்டு அங்கு சீர் செய்யக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தமிழகம் தழுவி அளவில் திருச்சி வேலூர் நெல்லை தென்காசி அனைத்து மாவட்டங்களிலுமே காய்கறி பழம் பூ மார்க்கெட் கோயம்பேத்தர் உள்பட கடைகளை அடைப்புக்கு அனைத்து வியாபாரிகளும் தயாராகிவிட்டார்கள். எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பது எங்கள் வயிற்று பசி போகக்கூடிய நிலைக்காகத்தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் வெளி மாவட்டங்களிலே சுற்றுப்பயணங்களே இருக்கின்ற காரணத்தினால் நேற்று உடனடியாக அவர்களை எங்களை நேரடியாக காண முடியாத நிலை ஏற்பட்டு உயர் அதிகாரிகள் அவர்களோடு தொலைபேசியில் பேசி ஒரு வாரம் பொறுத்து கொள்ள சொல்லுங்கள், நாங்கள் சென்னைக்கு வந்தவுடன் இதற்கான வேலைகளை உடனடியாக பேசப்பட்டு ஒரு தேதியை நாம் அறிவிக்க இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த போராட்டம் ரத்து செய்யப்படவில்லை, தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பும் காய்கறி பூ பழ மார்க்கெட் இணைந்து அறிவித்திருக்கிறது. தமிழகம் தழுவி அளவில் எல்லா மாவட்டங்களிலுமே மார்க்கெட் இடங்களை அகற்றப்பட்டு பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு பேருந்துகள் ஓட ஆரம்பித்த பிறகு அங்கிருந்தும் அந்த மார்க்கெட்டுகள் மாற்றப்பட்டு மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். மழைக்காலம் நெருங்கிட்ட காரணத்தினால் மழை 2 நாள் தொடர்ந்து பெய்தால் திருமலை இசையிலே நாங்கள் நினைத்தா கூட வியாபாரம் செய்ய முடியாது. இப்பொழுதே பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு பெரிய அவலம் ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஈடுகட்டுவதற்கு எங்க வணிகர்களும் பல்வேறு இடங்களிலே கடன் வாங்கிதான் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தொழிலாளர்கள் ஏறக்குறைய 1000 பேர் இங்கே வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேலை இல்லாத நிலை ஏற்பட்டு பசி ஏற்படுகின்ற பொழுது இவர்களும் ரோட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரசு இடத்தில் முறையிட்டிருக்கிறோம். அதே போன்று செமி ஹோல்சேல் வியாபாரிகள் சாதாரணமாக 1500 குடும்பங்கள், அவர்கள் 1500 குடும்பங்கள் அல்ல, அவர்களை சார்ந்த தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகள், இது காய்கறி மார்க்கெட் மட்டும், இதே போன்று 4000 கடைகள் மார்க்கெட்டில் இருக்கிறது. இந்த கடைகள் என்பது பல பேர் தவறான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த மார்க்கெட் இடம் கிடையாது. இந்த மார்க்கெட் எங்களுடைய சொந்த மார்க்கெட். நாங்களே பணம் கொடுத்து விலைக்கிரயம் செய்து இந்த மார்க்கெட் உருவாவதற்கு எங்களுடைய முன்னோர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பெயரிலே இந்த மார்க்கெட் சொத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே யாருக்கும் இதுல எந்த ஐயம் இல்லை, எந்த சந்தேகம் வேண்டாம். கோயம்பேடு மார்க்கெட் உள்ளப்பட்டவர்களுக்கு அரசு உள்ளபடியே மார்க்கெட் விரைவாக சுத்தம் செய்து விரைவாக திறக்கக்கூடிய தேதியை அறிவிக்க இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மளிகை உணவு தானிய கிடங்கு அருகிலே இருக்கிறது. அங்கு மளிகை பொருள் கெட்டுப்போகக்கூடிய பொருள். ஆகவே அங்கு வண்டு பூச்சிகள் கடுமையாக சிரமப்பட்டு
அந்த பொருட்கள் மட்டும் கெட்டு போனால் பரவாயில்லை, நாங்க தாங்கிறோம். ஆனா அதனால நோய் ஏற்பட்டு விட கூடாது. இதை அரசு உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு மார்க்கெட்டாக விரைவாக திறக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மெம்பர் செக்ரட்டரி நேத்து நடந்த மீட்டிங்ல என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க? மெம்பர் செக்ரட்டரி, துறை அதிகாரிகள், கார்ப்பரேஷன் இணை ஆணையர், காவல்துறை இணை ஆணையர் எல்லாமே வச்சு வைத்துக் கொண்டு முதல்வர் இங்க இல்ல, ரெண்டு முதல்வருமே வெளிமாவட்டங்கள் சுற்றுப்பயணத்துல இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ என்னென்ன தொழில் என்னென்ன சீரும் செய்வதற்கு இவ்வளவு தொகை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த வேலைகள்லாம் முடிக்கி விடுறோம். ஒரு வார காலம் பொறுத்துக்கிறீங்க. ஒரு வார காலத்துல முதல்வர்கள் வந்தவுடன் இதை உடனடியாக பேசப்பட்டு உங்களை அழைத்து மீண்டும் முதல்வரை சந்திக்க வைத்து ஒரு தேதியை, குறிப்பிட்ட தேதியை அறிவிக்கிறோம் என்பதை உறுதி தந்திருக்கிறோம். இப்ப வார விடுமுறை ஒரு தேவைன்னு சொல்லிருக்காங்க, தூய்மைப்படுத்துக்க மொத்தம் நாங்க தெளிவாக இருக்கிறோம். நாங்க வார விடுமுறைக்கு தயாரா இருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு, எங்க வியாபாரிகளும் மனைவி மக்களோடு இருக்கிறது. அதற்காக ஒரு ஒரு நாள் கடை விடுமுறை. அந்த விடுமுறை வந்து மூளை முடுக்கெல்லாம் எந்த குப்பை அகர்ந்தால் அகற்றப்பட்டு கிருமி நாசினி மருந்து அடிக்கப்பட்டு முறைப்படுத்த இருக்கிறோம். அதையும் தாண்டி இங்கே வாசலிலே மருத்துவ முகாம் அமைக்க சொல்லி இருக்கிறோம். ஒருவர் கூட தவறாது சோதனை செய்ததான் பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதே போன்று கட்டமைப்பு, நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுல வந்துட்டாங்க, குவிந்து விட்டார்கள், ஆகவே தொற்று பரவிடுமோ என்ற அச்சம் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு நாங்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு இதற்கு அடிப்படை வேலைகளை செய்வதற்கு, ஏன்னா மார்க்கெட்டு ஒட்டுமொத்தமாக கடைகளை திறப்பதா இல்லை சுழற்சி முறையை திறப்பதா என்பதெல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அத்தனை வியாபாரிகளும் அதற்கு ஒத்துழைப்பு தெளிவாக தந்திருக்கிறார்கள். ஆகவே அரசு எங்களுடைய வாழ்வாரத்தை மனதில் வைத்துக் கொள்ளுண்டு. நீங்க பாத்தீங்கன்னா தொற்று என்பது ஒரு நோய், ஆனால் தொற்றால் சாவை விட பட்டினியால் இறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய தெளிவான தீர்மானம். இரண்டாவது கட்டமாக இந்த தொற்று ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பகுதியாக தான் திருமணி செயல் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. மீண்டும் இந்த திறப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் தொற்று கோயம்பேட்டில் அதிகரிக்கத்தான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்காது. இல்லை வராது. எப்படி கேட்டீங்கன்னா இன்றைக்கு திருமணி செய்ய மார்க்கெட்டில் ஒரு மழை பெய்துச்சுன்னா அந்த இருக்கிற ஷெட்டுக்குள்ள 50 பேர் 60 பேர் ஒன்றா கூட்டிடுறாங்க. அப்போ இடைவெளியெல்லாம் இருக்காது. இங்கே 2400 சதுரடி ஒரு கடை இருக்கு. மழை வந்தாலும் ஒதுங்குவதற்கு இடம் இருக்கிறது. காய்கறி இடத்தை சேமித்து வைப்பதற்கு, பாதுகாப்பு வைப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் திருமலை சில எந்த வசதியும் இல்லை. ஆகவே அங்கு காய்கறி என்பது மழை பெய்தால் அங்கு தொற்று எதுவாக இருந்தாலும் மக்கள் நெரிசலை தவிர்க்க முடியாது. இதை விட தாண்டி இதை கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு, முறையாக அமல்படுத்துவதற்கு நாங்கள் பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறோம். இதற்கு அரசிடத்தில் நாங்கள் பேசி அதற்கு தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று தெரிவித்தோம்.